ஆட்சிய அப்படி பொங்கி வளைஞ்சிட்டு பொங்கலோ பொங்கல். இப்ப நாங்கள் பொங்கி கொண்டிருக்கிறோம். சக்கரை போட போறோம். பொங்கல் உங்களுக்கும். வணக்கம் உறவுகளே, இன்றைய தினம் பார்த்தீங்களென்றால் தை மாதம் 15ஆம் தேதி. முதல்ல அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இன்றைய தினம் நாங்கள் எங்கட வயலுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தமிழற்ற பாரம்பரிய தைப்பொங்கலை பொங்கி படைக்க போகிறோம், சூரியனுக்கு படைக்க போகிறோம். வாங்க நாங்கள் இந்த காணொலிக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் வந்து வயல்வெளிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நாங்கள் பொங்க போகிறோம். வாங்க நாங்கள் பொங்குறத பார்ப்போம். நாங்கள் இப்போ வளமையாக கொண்டாடுறது எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு வாசலில் வச்சு கோலம் போட்டு நிறகுடம் வைத்து சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் கொண்டாடுறோம். நாங்கள் இன்றைய தினம் ஒரு வித்தியாசமாக வயல்வெளியிலே நாங்கள் நிற்கிற இடம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே கும்பளமனை என்ற. இப்போ நாங்கள் பொங்குறதுக்கு அடுப்பு பற்ற வைக்க போகிறோம். சந்தனம் கரைப்போம். இப்போ நாங்கள் பானையை கழுவுவோம். இன்னைக்கு சுற்றி இந்த மாவிலையை செருக போகிறோம். அஞ்சு மாவில செருகிறேன். இப்போ நாங்கள் திருநூறை பூசுவோம். இது மாவில சந்தனம் எல்லாம் 300 சந்தனம் எல்லாம் வச்சிட்டுது. பானைய தைப்பொங்கலுக்கு பொங்குறதுக்காக இந்த அடுப்புற வைக்க போறேன். இப்போ சுத்தமான பசும்பால் பசுப்பால இந்த பானைக்குள்ள நான் ஊத்துறேன். இதுல நிறகுடம் வைக்க போறோம். நிறகுடத்துக்கு முதல்ல 200 பூசி சந்தனத்தை வச்சு நிறத்துக்குள்ள தண்ணி அப்படிவோம். நிறவுடம் வைக்கிறதுக்காக இந்த நெல்லை இந்த இதில் பரவுவோம். கிட்ட இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பானை பொங்கி எரிஞ்சோன்ட்டு இருக்குது. நான் இப்போ நிறவுடத்துக்கு தேங்காய் வைக்க போகிறேன். அஞ்சு மாவில் வச்சு நிறவுடம் வைக்கணும். இப்போ நாங்கள் இந்த இதுக்கு சொல்லு
வந்து நான் இந்த குத்து உலகுக்கு எண்ணெய் விட்டு வெத்திலையும் பாக்கம் அழைய போட்டு வெத்திலைக்கும் ரெண்டு பக்கமும் வெட்டுவோம். இந்த கேச கொடுக்கு தண்ணி கொஞ்சம் விட்டாச்சாரு. இந்த பிள்ளையார் பிடிக்க போறோம், சாணம் எடுத்துட்டு வந்தாங்க. இப்ப பிள்ளையார் பிடிச்சி அருகம்புல் குத்தி வைக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் வச்ச பானையில பொங்கல் பொங்கி கொண்டு வருது. நான் இப்ப பொங்கி கொண்டு வரதுக்குள்ள அரிசி போட போறேன். என்ன பண்ணுங்க இப்ப பானை பொங்கி கொண்டிருக்கு. மூன்று நேரம் அரிசிய அப்படி பொங்கி வளைஞ்சிட்டு பொங்கலோ பொங்கல். இப்ப பானை பொங்கி கொண்டிருக்கு. மூன்று நேரம் அரிசிய அப்படி பொங்கி வளைஞ்சிட்டு பொங்கலோ பொங்கல். வாழைப்பழம் வெத்திலவாக கழுவுவோம், கழுவி அந்த இந்த இதை வெட்டுவோம். என்ன காம்பு காம்பு நாக்கு மூக்கன்று சொல்ற இந்த இதை வெட்டுவோம். இப்ப நாங்கள் பொங்கி கொண்டிருக்கிறோம். அரிசி போட்டாச்சு. இப்ப அரிசி அவிஞ்சிட்டு கொண்டு பார்க்க போறோம். இன்னும் அரிசி அவிறதுக்கு ஒரு கொஞ்சம் விடணும். கொஞ்சம் விட்டுட்டு நாங்கள் சேர்ந்து சர்க்கரை பிளம்ஸுகள் போட்டு கிண்டி இறக்கி படைப்போம். இப்போ அரிசி அவிஞ்சிட்டது. நாங்கள் இப்போ சர்க்கரை போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை பேரிச்சம்பழம் பிளம்ஸ் எல்லாம் வச்சிருக்கு. இப்போ நான் சக்கரை போட போறேன். சக்கரை போட்டுட்டு கொஞ்சம் கிண்டி கிண்டி போடுவோம். அப்பதான் எல்லா இடமும் ஏற்படும். இப்ப நான் இந்த பேரிச்சம்பழத்துக்கு அந்த கொட்டையை எடுத்து பேரிச்சம்பழத்துக்கு கொட்டையை எடுத்து போட போகிறோம். வயிற்ற மாக்கிற கத்தியக்குறாண்டு இது கையார வைக்கிறதுக்கு இதாக கிடாது. அதான் கத்தியார பெற்றோம். இப்போ இந்த பானை ஃபுல்லாக நிரம்பி பொங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த எடுத்து கொட்டை எடுத்து வச்ச பேரிச்சம்பளத்தை போட போகிறேன். இந்த பிளம்ஸை போடுறோம்.
வீடியோ நல்லா இருக்கும் அந்த அப்படி. சரி குட். நானும் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இதில் பொங்கி இறுதி தருணத்துக்கு வந்துட்டது. எல்லாம் சைட்டெல்லாம் வளைஞ்சிருக்கு, எல்லாம் எடுத்து போட்டு இப்போ நான் இந்த மண்பான கடம் சூடாக இருக்குது. நாங்கள் இந்த தமிழர்கள் பாரம்பரிய ரீதியாகவே நாங்கள் இந்த மண்பானையில் பொங்கினேன். இப்போ நான் இந்த பானையை இறக்கி வச்சுட்டு படைக்க போகிறேன். இப்போ எல்லாம் பொங்கி இறக்கி வச்சாச்சு. இந்த வாழையில ஏற மூடி வெப்பம் இருகட்டும். முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கரும்பெல்லாம் நட்டு கீழே நிறகுடம் வச்சிருக்கிறோம். நிறகுடத்தில் என்ன வாழைப்பழம் திருநூறு சந்தனம் எல்லாம் வச்சு முன்னுக்கு வச்சிருக்கு. அதுக்கு முன்னுக்கு இந்த பொங்கல் பானை இறக்கி வச்சிருக்குது. இஞ்சால் பார்த்தீங்கன்னால் இந்த வாழைக்காயும் அப்பளமும் பொறிக்கிறதுக்காக போட்டிருக்கு. நாங்கள் வெற்றிகரமாக இந்த பொங்கல் அடுக்கெல்லாம் பொங்கி இறக்கி வச்சுட்டோம். இப்போ நாங்கள் சூரியனுக்கு படைக்க போகிறோம். இப்போ நாங்கள் இந்த வாழையிலாம் கழுவி போட்டு படைக்க போகிறோம். அப்பளமும் வைப்போம். பொங்கி படைச்சிட்டோம். இப்ப நாங்கள் சூரிய பகவானுக்கு கற்பூரம் காட்ட போறோம். பொங்கல் இதெல்லாம் கரைச்சி போட்டு இந்த வெள்ளாமைக்கு அறியக்குள்ள இந்த வெள்ளாமையில் இருக்கிற நோயால்
எல்லாம் இதன்னு நல்ல விவரம் எல்லாம் படைச்சாச்சு. இப்போ நான் பொங்குற புக்கையை சாப்பிட போகிறேன். இந்தாங்க பொங்கல் உங்களுக்கும். புக்கம் சும்மா அந்த மாதிரி இருக்கு. எமது வாழ்க்கையில் இந்த உழவர்களுக்கும் எமக்கும் மண்ணுக்கும் எமக்கும் விவசாயத்திற்கும் மான தொடர்பு மிக நெருங்கிய தொடர்பாக காணப்படுது. இந்த தொடர்பை எல்லாம் நன்றி கடன் கூறுவதற்காக இந்த விவசாயத்திற்கு பெரும் பங்காற்றிய சூரிய பகவானிற்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த தைத்திருநாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது. உலகெங்கும் வாழ்கின்ற தமிழ் மக்களால் இந்தியா இலங்கை வேறு தமிழ் மக்கள் வாழ்கின்ற பல நாடுகளில் இந்த தைப்பொங்கல் மிக விமர்சையாக கொண்டாடி வருகின்றோம். இந்த நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் கொண்டாட்டங்கள் தொடர்ச்சியாகவே பின்னி பிணைந்து காணப்படுகின்றது. அதிலும் இந்த தைப்பொங்கல் விழாவா தைப்பொங்கலானது மிகவும் முக்கியமானது. தைப்பொங்கலுக்கு இருக்கின்ற சிறப்பு என்னென்றால் இந்த ஐம்பூதங்களும் இந்த பொங்கலிலே தொடர்பு படுகின்றது. என்னென்றால் இப்போ ஆகா வெட்டை வெளியிலே வைத்து பொங்குவதால் ஆகாயம், மற்றது தீ நெருப்பிலே நாங்கள் பொங்குவதால் நெருப்பை மூலம் பொங்குவதால் தீ அதனுடன் தொடர்பு படுகின்றது. அதே போல் பொங்குவதற்கு நீர் நிலமாக நிலம் இல்லை, அந்த நாங்கள் அந்த மண் பானையில் பொங்கும் போது அந்த மண் செய்யப்பட்டது அந்த மண்பானை செய்யப்பட்டது மண் என்பதனால் அந்த நிலம் என்ற ஐந்து வகையான ஐம்பூதங்களும் இந்த தைப்பொங்கலிலே தொடர்பு படுகின்றதால் இது ஒரு முக்கியமான ஒரு பொங்கலாக அமையும். இந்த இந்த தை மாதம் பார்த்தீங்களென்றால் இந்த வயல் எல்லாம் அறுவடை காலமாக வரும். இந்த ஒரு நாம் உணவு என்பது நமது வாழ்வியலிலே ஒரு முக்கியமான ஒரு விடயம். இந்த உணவிற்காக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள் என்றது பல பேருக்கு தெரியாது. அதிலும் இயற்கையும் இந்த விவசாயத்திற்கு மிக முக்கியமானது. ஆகவே இந்த சூரியனுக்கும் இயற்கையான வளங்களுக்கும் நன்றி செலுத்தும் முகமாக இந்த தைப்பொங்கல் பொங்கப்படுகின்றது. நாங்களும் இன்றைக்கு எங்களோட வயலில் வந்து பொங்கி சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த தைப்பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்போ நாங்கள் சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்துவதற்காக இந்த தைப்பொங்கல் பொங்கி படைத்த காணொலியை இப்போ பார்த்துருப்பீங்கள். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் வன்னிப்பொடியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்று பல காணொலிகளை தொடர்ச்சியாக பார்வையிட தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்து வன்னிப்பொடியன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.